வணக்கம். உங்களுக்காக ராஜா ஆன்மீகத்திலிருந்து இந்த வரலட்சுமி விரதம் 2024 ஆண்டு எந்த தேதியில் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, பொதுவாக வரலட்சுமி விரதம் ஆடி மாசத்துல அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பௌர்ணமி. நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆடி மாசம் அமாவாசைக்கு பிறகு வர பௌர்ணமி. சில வருடங்கள்லாம் என்ன ஆகும்னா, பௌர்ணமி ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கடுத்து அமாவாசை வரும், அதுக்கப்புறமா ஆவணி மாசம் பௌர்ணமி வரும். அதுதான் நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம் அமாவாசைக்கு பிறகு வர பௌர்ணமிக்குள் இருக்கும் வெள்ளிக்கிழமை, அதுதான் வந்து நம்ம வரலட்சுமி விரதம் இருக்க வேண்டிய பூஜை செய்யக்கூடிய கரெக்டான நாள். எப்படி அப்படின்னா, அதுதான் அமாவாசைக்கு பிறகு பௌர்ணமிக்கு முன்பு ஆடி மாசம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. இந்த வருடம் 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16/8/2024 அன்று வெள்ளிக்கிழமை, 6/31 ஐந்தாம் வெள்ளிக்கிழமை வருகிறது இந்த வருஷம் வரலட்சுமி விரதம். அன்று காலையில் 6-7 வரைக்கும் லட்சுமி தாயை வழிபடலாம், இல்லை என்றால் 10-10:30 லட்சுமி தாயை வழிபடலாம், இல்லை என்றால் 1-2 வரைக்கும் லட்சுமி தாயை வழிபடலாம், இல்லை இதெல்லாம் முடியல மாலை பொழுது தான் என்ன வேலையெல்லாம் சேர்ந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் வழிபடவும் அப்படின்னாலும் பரவாயில்லை, நீங்கள் மாலை நேரத்தில் 6:30-7:30 நீங்கள் வரலட்சுமியை வந்து கலசம் நிறுத்தி அவங்களுக்கு செய்ய வேண்டிய நைவேத்தியங்கள்லாம் செய்து வரலட்சுமி பூஜையும் செய்யலாம். ஆக மொத்தம் செய்யக்கூடிய நேரங்கள் இதுதான், காலை 6-7, இல்லை என்றால் 10-10:30, இல்லை என்றால் 1-2, இல்லை என்றால் மாலை 6-7:30 வரைக்கும் அந்த மேரதங்களை செய்யலாம். செய்யக்கூடாத நேரங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, காலை 10:30-12 ராகு காலம் கூடிய 10:30-12 இமகண்டம் என்று சொல்லக்கூடிய 3-4 இந்த 2 நேரங்களில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த பூஜையை செய்யக்கூடிய கூடாது. மற்ற நேரங்களில் வந்து இந்த பூஜை நம்ம மேற்கொள்ளலாம். ஸோ இந்த குறிப்பிட்ட நேரங்களில் 16/8/2024 வெள்ளிக்கிழமை 6/31 வரலட்சுமி விரதம் இந்த வருடம் வருது. ஸோ அது அன்று வரலட்சுமி தாயை மனதார வேண்டி அவளுடைய பரிபூர்ண 16 செல்வங்களையும் பெற வேண்டும் என்றால் அவளை குளிர்விக்க வேண்டும் என்பது நம்மளுடைய கடமை. ஸோ அவளை குளிர்விச்சு நம்ம வந்து அவளுடைய அருளை பரிபூர்ணமாக பெறலாம். நன்றி, வணக்கம்.